Hi friends, welcome to Vaidehi's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சிம்பிளான ஈஸியான குழம்பு, உடைச்சு ஊத்திய முட்டை குழம்பு. அதை இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு, அதை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை ஒரு 3 முட்டை. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம முட்டை வந்து உடச்சி ஊற்றுறப்ப கலையாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம 1-2 தட்டி வச்சிருக்கிற இந்த சின்ன வெங்காயம் பூண்டை இதை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்து 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 3 டீஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கொழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம்.
இப்போ ஒன்னொன்னா முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த மூடியை வச்சு மூடி ஒரு 10 minutes வந்து சிம்லேயே வச்சுருக்கலாம். அப்போ தாங்க இந்த முட்டை வந்து களையாமல் அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து முட்டை வந்து உடையாமல் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம், மற்றபடி எல்லாத்துக்குமே இது வந்து இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.